வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எம்டி சால்னா தான் பண்ண போகிறோம். இது ஆப்பம் இடியாப்பம் தோசை இட்லிக்கு கூட நல்லா இருக்கும். வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எம்டி சால்னா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் 2 பிரிஞ்சி இலை போட்டுடலாம். 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு எல்லாம் சேர்த்து போட்டுடலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கி வச்சுட்டு தக்காளி பழம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் எடுத்திருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2, மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதனால 2 எடுத்தேன். இது இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது ஒரு 5 முந்திரி பருப்பும் 1/2 டீஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். உடனே நீங்கள் போடுறதா இருந்தால் சுடு தண்ணியில் போடுங்க. கொஞ்சம் நேரமே நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை தண்ணியில் கூட போட்டு ஊற வச்சிடலாம். இது தேங்காய் அரைக்கும் போது அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் திரும்பி. அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பும் கசகசாவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வருது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், 1/2 டீஸ்பூன் போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இல்லைனா கறி மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இனி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மல்லி இலை இதில் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி போல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாதி போடுவோம். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி போல் இருக்கும், சேர்த்துக்கலாம். அதை வளர்த்தியும் சென்னையில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் காயெல்லாம் நம்ம சேர்க்காததுனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். காய் இருந்தால் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, எந்த காய் உருளைக்கிழங்கு எதுவானாலும் நீங்கள் சேர்க்க விரும்புனீங்கன்னா சேர்த்துக்கலாம். இது நம்ம எம்டியாக பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து தேங்காயை நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துடலாம். இதை எண்ணெயோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். விட்ட பிறகு தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இனி தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன், ஜார் கழுவின தண்ணி. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டு பார்த்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட 1/2 டம்ளர் அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை விட கொஞ்சம் கட்டியாக தேவையாக இருந்தால், கட்டியாக போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா 1/2 கப் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது இதில் இது எனக்கு அளவாக இருக்குது. உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தாச்சு, சரியாக இருக்குது. இனி இதை மூடி போட்டு 1 விசில் வர வர வச்சிடலாம். காய் போட்டிருந்தோன்னா அது வேகிறதுக்காக வேணால் நம்ம இன்னொரு விசில் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு காய்லாம் இல்லாததுனால 1 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான தீயில வச்சுக்கிடுவோம். இப்போ விசில் போட்டுடலாம்.
ஒரு விசில் வரட்டும், ஆஃப் பண்ணலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது கேஸ் நல்லா போகட்டும், போன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு, இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் மீதியாக மல்லியில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து விட்டுடலாம். இவ்வளோதான், சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் ஒரு இது மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். டைம் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி சால்லாம் பண்ணி நம்ம கொடுக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.